தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் சாந்தோம், பெசன் நகர் உள்ளிட்ட தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலய கிறிஸ்துமஸ் விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோர் மீண்டெழுவதற்காக தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் கூட்டு பிரார்த்தனை. தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. பாதிப்புகளை சரி செய்ய தேவையான உதவிகள் செய்யப்படும் எனவும் பிரதமர் உறுதி. மதுரையில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பி நடவடிக்கை. சட்டவிரோத ஆட்கடத்தல் புகாரில் பிரான்சில் சிறைபிடிக்கப்பட்ட 300 பேரில் தமிழர்களும் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். விசாரணையில் ஒரு சிலர் தமிழில் பேசுவதால் தென்னிந்தியா அல்லது இலங்கையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகம். விமானம் பிரான்சிலிருந்து புறப்பட அந்நாட்டு நீதிபதிகள் அனுமதி. இந்திய தூதரக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதால் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டதாக தகவல். குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு கூடுதலாக 620 பணியிடங்கள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. மதுரையில் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடர். 20 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. திருவண்ணாமலை கோயிலில் பக்தர் ஊழியர் இடையே மோதல். கோயில் ஊழியர் தரக்குறைவாக பேசி அவமதித்ததாக புகார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வரும் 31 தேதி வரை சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் ரத்து. புதூர், பாண்டியாபுரம், வாகைக்குளம், சாலை புதூரில் சுங்க கட்டணத்தை ரத்து செய்து ஆட்சியர் உத்தரவு. தென் மாவட்ட பேரிடரில் அல்லல் படுவோருக்கு அடைக்கலம் தந்த மசூதிகள், தேவாலயங்கள், கோயில்கள் மதங்களை கடந்த மனித நேயத்தை வெளிப்படுத்திய இளைஞர்கள். புதிய உச்சத்தை தொட்டது முட்டை விலை. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5.75 ரூபாய் காசுகளாக நிர்ணயம். ஒசூரில் முதல் முறையாக நடைபெற்ற மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சிக்கு வரவேற்பு. பாரம்பரிய கலைஞர்களின் இசையை ரசித்த பொதுமக்கள். உதகை அருகே தோடர் பழங்குடியின ஆண்கள் பங்கேற்ற மொற்வர் திருவிழா. இளவட்ட கல்லை தூக்கியும் பாரம்பரிய நடனமாடியும் இளைஞர்கள் அசத்தல். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் செய்தது ஒன்றிய அரசு. சஞ்சய் சிங் தலைவரானதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு கிளம்பியதால் நடவடிக்கை. நடிகர் தனுஷ் இயக்கும் 3வது படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியீடு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.